ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து நான் வெத்தலை வெள்ளிக்கிழங்கு அறுவடை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு வெத்தலை வெள்ளிக்கிழங்கு இது சும்மா போட்டது தான் பட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க நெல்லிக்காய் மரத்தில் ஏறி நிறைய கிழங்கு வந்துடுச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி இதை அறுவடை வாங்க இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கீழே பெரிய கிழங்கு ஒன்று இருக்கும் இது வந்து கொடி கீழே பார்த்திங்கன்னா இது கீழே நல்லா கருணக்கிழங்கு சைஸில் பெரிய கிழங்கு ஒன்று இருக்கும் இதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சேப்பங்கிழங்கு சைஸில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டெல்லாம் பெருசாகிடும் பட் வந்து இது கீழே பட்டுடுச்சுனா இதுலேருந்து வேர் வேற ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் கிழங்கு வந்து டேஸ்ட்டாக இருக்காது ஒரு மாதிரி நார் நாராக இருக்கும் அதுக்காக தான் கொடியை வந்து நம்ம பந்தல் போட்டு தொங்கிடலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க மரத்தில் ஏற்றி விட்டனாலும் இந்த மாதிரி வந்து கிழங்கு வரும் ஸோ எவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இன்னும் மேலே நிறையா இருக்குது ஸோ எல்லாத்தையும் இன்றைக்கி பறிச்சிடலாம் தொட்ட ஒன்னே கீழே விழுந்துடும் கிழங்கு ஒண்ணு ஒண்ணுதான் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டைட்டா இருந்துச்சு பிடிச்சி இழுக்கவே முடியல ஸோ மேலே இருக்கிறதுனால நம்மளால எட்டி பறிக்க முடியல ஸ்டூல் போட்டு மேலே ஏறி சொரடு வச்சு தான் அறுத்துது ஆக்சுவலாக அறுக்கும் போது என்னாச்சுன்னா சொரடு வந்து கொடியிலே மாட்டிக்கிச்சு இருந்தாலும் நம்ம விட்டுருவோமா இன்றைக்கி அறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் சரி எல்லா கிழங்கையும் அறுத்தடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளைய பிடிச்சி உழுக்குனேன் கொஞ்சம் கொஞ்சம் கீழே விழுந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் கீழே விழவே இல்லை ஃபுல்லாக நிறைய எறும்பு வர ஆரம்பிச்சிடுச்சு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மொத்த கிழங்கை நான் அறுத்துட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை சமைக்கிறது ரொம்ப ஈஸி நம்ம வந்து இதை வேக வச்சுட்டு அப்புறம் வந்து அப்புறம் பொரியல் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா அப்படியே கட் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இது வந்து கையெல்லாம் அரிக்காது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை பொரியல் பண்ணோன்னா வாழைக்காவா இல்லை வெத்தலை வலி கிழங்கானே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லா கிழங்கையும் அறுத்துட்டேன் இது பொரியல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தூளை ரிமூவ் பண்ணிவிட்டு இது தோல் பீல் பண்ணிங்கன்னாவே வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடாயை வச்சிட்டு ஹீட் ஆனோன்னு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வேணும்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி பொரியல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சிம்பிளாக வந்து கடுகு பொறிஞ்சோடனே இதை போட்டுட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு பொரியல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதுவும் வேகிறது சீக்கிரமாக வந்துடும் லேட் ஆகாது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடச்சா விட்டுறாதீங்க ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது இதில் ரொம்ப ஹைட்டில் இருக்கே ஒரு சிலதெல்லாம் பறிக்கவே முடியல சரி நானும் ஸ்டோடு போட்டு சொரடை வச்சு அறுத்து பார்த்தேன் அப்பயும் வந்து ஒரு சிலதெல்லாம் விழவேல ஆனால் கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு பட் வந்து நம்ம அறுக்கும் போது அது வரவே இல்லை சரின்ட்டு கிளைய உழுக்கலான்னு பார்த்தா அதில் இருக்க எறும்பு தான் கொட்டுதுண்டு கிழங்கு வந்து ஒன்று ரெண்டு தான் விழாமல் இருந்துச்சு மற்றதெல்லாம் கீழே கொட்டிடுச்சு ஒரு சில பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா முத்திட்டுருக்குன்னு நினைக்கிறேன் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே விழவே இல்லை அப்புறமா தான் பொறுமையாக ஒன்று ஒன்றா பிடிச்சி ஜம்ப் பண்ணி அப்படி இப்படி அப்படியே ஒரு வழியாக நான் கிழங்கு எல்லாத்தையுமே அறுத்து முடிச்சுட்டேன் நிறைய எறும்பு தான் பனி டைமில் இருக்கா இல்லை என்னன்னு தெரியல ஃபுல்லாக கடிக்கிற எறும்பு அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் பெரிய எறும்பு இருக்க முடியல அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் கடிச்சாவிங்கிடும் அந்த எறும்பெல்லாம் நிறைய இருந்துச்சு சரி நம்ம இன்றைக்கி பறிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்ல எப்படியாச்சும் பறிச்சிடுவோம்னு சொல்லிவிட்டு பறிச்சுட்டேன் ஆனால் ஒன்று கூட என்னை கடிக்கவே இல்லை இன்றைக்கி வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு ஸோ இன்றைக்கி சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிழங்கு அறுவடை தான் பண்ணிடணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஃபுல்லாக கீழே நம்ம உடுக்கணும் இல்லையா கீழே கொட்டியிருக்கு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் பொறுக்கி போட்டேன்னா இன்றைக்கி நிறைய கிழங்கு கிடச்சிடும் இதெல்லாம் அதுவே கீழே விழுந்த கிழங்கு இவ்வளோ கிழங்கு பாருங்க தண்ணி கொஞ்சம் கீழே நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் பொறுக்கி இந்த பிளேட்டில் போட்டுடலாம் இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் முத்தி போயிருக்கு நல்லா தான் இருக்கு கிழங்கு ஒரு சில கிழங்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஒரு சில கிழங்குலாம் ரொம்ப மெலிசாகவும் இருந்துச்சு குட்டியாகவும் இருந்துச்சு எனிவே எப்படியோ நம்ம இன்றைக்கி கிழங்கு அறுத்தாச்சு ஸோ நாளைக்கு வந்து கிழங்கு பொரியல் தான் அந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்